ஃபைசலா, இந்த காலை நேரத்தில் இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்க்கறதுல மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த காலை நேரத்தில் உங்களோட சில காரியத்தை பேச விரும்புகிறேன். பல வருடத்துக்கு முன்னாடி சீன தேசத்தில் சுவிசேஷ ஊழியங்கள் அப்பொழுதுதான் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்பொழுது நிறைய மிஷினரிகள் அங்கே சென்று அந்த நாட்டுக்கு சென்று ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட மிஷினரி குழுவிற்கு ஆட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டது. எனவே அந்த சீன தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஊழியம் செய்ய போகும்பொழுது அந்த கிராமத்தில் இருந்த ஒரு விவசாயியை அந்த ஊழிய குழுவுக்கு உதவி செய்யும்படி அழைத்தார்கள். உடனே அந்த விவசாயி சொன்னார், இல்லை இல்லை, இது என்னுடைய வயல் நிலத்தில் கோதுமையை பயிரிடக்கூடிய காலம், அதனால் நான் இப்போ வந்துட்டேன்னா அடுத்து விதைக்க முடியாது, அதுக்கப்புறம் எனக்கு நல்லா அறுவடை கிடைக்காது, எனக்கு பலன் கிடைக்காது, அதனால் நான் இப்போ அறுவடைக்கு தேவையான விதைகளை இப்பொழுது நான் விதைத்து விட்டு அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த மிஷினரி குழுவில் இருக்கவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை, அதை விட முக்கியமானது கர்த்தருடைய வேலை, நீங்கள் இந்த டைமை வாங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை செய்வார் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தி அழைச்சதுனால அந்த விவசாயியும் அந்த இடத்துல பணி செய்கிறத விட்டுட்டு சுவிசேஷ ஊழியத்துக்காக இந்த குழுவினரோட செல்ல ஆரம்பித்தார். உடனே பக்கத்து வயல்காரங்களாம் சொன்னாங்க, ஏ நீ இப்போ போகாத, இப்போ போயிட்டேன்னா உன் இடத்துல விதைக்க முடியாது, விதைக்கலன்னா உனக்கு அறுவடை காலத்தில் உனக்கு எந்த பலனும் கிடைக்காது, இதான் சரியான டைம், நீ தயவு செய்து விதைக்கிற வேலையை பாரு, அங்கெல்லாம் போகாத அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த விவசாயியோ, இல்லை இல்லை, எனக்கு இந்த வேலைகளை விட கர்த்தருடைய பணி தான் எனக்கு ரொம்ப முக்கியம் சொல்லி அந்த சுவிசேஷ குழுவினரோடு சேர்ந்து அவர் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய போனார். அப்படி போயிட்டு அந்த குழுவினரோடு சேர்ந்து நிறைய கிராமங்கள் இருக்க ஆத்மாக்களை சந்தித்து சுவிசேஷம் சொல்லி அந்த குழுவிற்கு எந்தெந்த விதத்திலாம் உதவி செய்ய முடியுமோ எல்லாம் செய்து முடித்துட்டு மறுபடியும் குறிப்பிட்ட டைம்ல வீட்டுக்கு வந்தார். வந்தபொழுது அந்த அவருடைய வயல் நிலத்தை பார்க்கலாம்னு சொல்லி போனா அங்க இவருடைய வயல் நிலம் மட்டும் இன்னும் பண்படுத்தப்படாம பெருமையா இருக்குது, ஆனா பக்கத்து நிலங்கள்ல எல்லாம் தானியங்கள், அந்த கோதுமை விதைகள் விதைக்கப்பட்டு அதையெல்லாம் நல்லா பச்சை பசேன்னு என்று சொல்லி முளைவிட்டு இருந்தது. உடனே இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நானும் அதை விதையை போட்டு போயிருந்தேன்னா என்னுடைய வயல் நிலத்திலையும் இந்த டைம்ல நல்லா முளைவிட்டு இருக்குமே என்று வருத்தப்பட்டார். ஆனாலும் இப்படி வருத்தப்பட்டு கொண்டே இருக்கும்போது ஒரு வேத வசனம் அவருக்கு அவருடைய மனதில் மறுபடியும் வந்தது. என்ன வசனம் அப்படின்னா, உனக்கு இன்னது தேவை என்பதை உன் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்ற வார்த்தை இவருக்குள்ள வந்ததுனால, ஓகே எனக்கு எப்போ எது தேவைன்றது என்னுடைய ஆண்டவருக்கு தெரியும் என்று சொல்லி இப்பொழுது நான் வந்து என்ன செய்ய போறேன்னா என்னுடைய நிலத்தை பண்படுத்தி நான் விதையை விதைக்க போறேன், அது விளைச்சல் வந்தாலும் பரவாயில்ல வராட்டினாலும் பரவாயில்ல, நான் இதை செய்ய போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய நிலத்தை பண்படுத்தினார். பண்படுத்தி அந்த விதையெல்லாம் விதைச்சார். அது வரைக்கும் மழையே பெய்யாம இருந்தது, அதனால பக்கத்து நிலத்துல ஏற்கனவே முளைவிட்ட அந்த பயிர்கள் எல்லாம் அந்த சில நாட்களாக காய்ந்து அது ஒன்றுமில்லாமல் போனது. ஆனால் இவர் விதையெல்லாம் விதைத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மழை பெய்ய ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அந்த மழையில இந்த விதைகள் நன்றாக முளைவிட்டு நல்ல பயிராகி ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது மற்றவர்களுடைய நிலங்கள்லாம் ஒண்ணுமே இல்லாம இருந்தது, ஆனா இவருடைய நிலத்துல மட்டும் கதிர்கள் நன்றாக வளர்ந்து அதிகமான பலனை அதிகமான மகசூலை அந்த வருஷத்திலே அவருக்கு கொடுத்தது. அப்பொழுதான் அவர் நினைச்சாரு, நான் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டேன், கர்த்தர் என்னுடைய தேவைகளை சந்தித்தார், எனக்கு தேவையான எல்லாத்தையும் கர்த்தர் தந்தார் என்ற ஒரு மகிழ்ச்சி அவருக்குள்ளாக இருந்தது. இந்த காரியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தருக்காக படுகிற பிரயாசம் ஒன்றும் வீணாய் போகாது. 1 Corinthians 15:58 அப்போஸ்தலனாகிய பவுல் இவராக சொல்கிறார், எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகள் எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்று சொல்லியிருக்கிறார். எனவே நாம் எதை குறித்து கவலைப்படாமல் கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறதிலே இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் இன்னும் ஆசையோடு இன்னும் விருப்பத்தோடு அவருக்குரிய வேலைகளை செய்யும்போது அவருக்காக பிரயாசம் எடுக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்முடைய குடும்பத்தை அவர் பாதுகாப்பார், நமக்கு வேண்டிய அனைத்தையும் அவர் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதத்திலே பார்க்கிறோம், ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு 100 times பலனை தந்தார். காரணம், ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பஞ்ச காலத்தில் பிரயாசம் எடுத்து அந்த பயிர் செய்யும் போது கர்த்தர் அவனுக்கு 100 times பலனை தந்தார். அதே போல வேதத்துல பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பேதுரு, முதல் பேதுருவை ஆண்டவராகிய இயேசு சந்திக்கும் போது அவன் சொல்லுகிறான், நான் ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட என்ன செய்யல, அகப்படவில்லை. அப்போ இரவு முழுவதும் பிரயாசப்பட்ட அந்த பேதுருவையே கர்த்தர் சீஷனாக தெரிந்து கொண்டார். எனவே இந்த
காலை நேரத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை முடிவெடுக்க வேண்டும். கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். பிரயாசப்படுகிறவர்களே, கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறவர்களே கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எனவே பேதுருவை போல எல்லா காலத்திலையும் பிரயாசப்படுகிறவர்களாக, குறிப்பாக தேவனுக்கென்று பிரயாசப்படுகிறவர்களாக, அவருடைய ஊழியத்துக்கென்று பிரயாசப்படுகிறவர்களாக, அவருடைய வேலைக்கென்று பிரயாசப்படுகிறவர்களாக இருப்போம். நிச்சயமாய் அதற்கேற்ற நிறைவான பலனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் தந்துடுவார். நம் ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் அப்பா உமக்கென்று, உம்முடைய ஊழியத்துக்கென்று பிரயாசப்படுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. அதே நேரத்திலே உமக்கென்று பிரயாசப்படும் போது அதுக்குரிய பலனை, நிறைவான பலனை நீ தருகிற தேவனாக இருக்கிறேன். உமக்கென்று இப்பொழுது பிரயாசப்படுகிற, உமக்கென்று வேலை செய்கிற, உம்முடைய ஊழியத்தை மன நிறைவோடு செய்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பிரயாசத்துக்கு ஏற்ற நிறைவான பலனை இந்த நாளிலே கர்த்தர் காண செய்வீராக. இன்னும் உமக்கென்று உற்சாகமாய் உழைக்க ஓட கர்த்தர் கிருபைகளை தந்தரல என்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல அவர்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் படுகிற பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை அவர்களுக்கு தந்தரல என்படியா ஜெபிக்கிறோம். நீ பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.